Hi everyone, welcome to my channel. In channel la indha video miss pannam paakkunna first in the video keela iruka subscribe button click panni subscribe pannidunga. Adhe maadhiri adu pakkathula iruka bell icon ay click pannitingna indha video upload pannala ungalku oru notification vandrum. So innikku indha video la paakka porthu pathina oru beautiful satin lace vechi namba oru alagana oru designer neck paakka porom. இந்த டிசைனர் நெக் வந்து உங்கள் சுடிதார் கமீஸ் பிளவுஸ் குழந்தைங்களோட ஃப்ராக் குழந்தைங்களோட டாப் எதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாட்டன் ரிப்பனை ஒரு 1 inch சாட்டன் ரிப்பன் இது இதை ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ராயல் ப்ளூ கூட ஒரு வைப்ரண்ட் ஆரஞ்ச் கலர் வச்சு நான் வந்து கான்ட்ராஸ்டிங் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 inch வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1/4 inch வந்து பேக்லேயும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். மெயினானது பார்க்க வேண்டியதுன்னா எல்லாமே ஒரே லைன்டாக இருக்கா ஒரே மாதிரி ஈவனாக நம்ம வச்சுருக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி மடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற 1/4 inch 1/2 inch அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து பார்க்க ஃபினிஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் மடித்து ஒரு தையல் திரும்பவும் அதே 1/4 inch வந்து பேக்கில் மடித்து ஒரு தையல். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக உங்கள் நெக்லைன் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாகவே ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணும்போது இது நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஃபுல் லென்த்து தேவைக்கு அதிகமாகவே இந்த மாதிரி செஞ்சு வச்ச பிறகு நீங்கள் நெக்லைனில் இதை அட்டாச் பண்ணலாம். இதுக்கு வந்து எனி பர்டிகுலர் நெக்லைன் இதுதான் பண்ணணுன்றது எதுவுமே கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் 1 side நெக்கில் தான் இதை அட்டாச் பண்ண போகிறேன். இது யூ நெக்லைன் பி நெக்லைன் எந்த நெக்லைனில் வேணாலும் இந்த கைண்ட் ஆஃப் பேட்டர்னை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சு முடித்த பிறகு சேம் 1 inch ஆரஞ்ச் கலர் லேஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சு வச்சுருக்க இந்த பேட்டர்ன் லேஸை வச்சு நீங்கள் எங்கே தைச்சிங்களோ அதே ஸ்ட்ரிச் மேலே இன்னும் ஒரு தையல் போடணும். எது மேலே எக்ஸாக்டாக சென்டரில் நம்ம மடித்து தைச்சோம் பார்த்தீங்களா அந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு வாட்டி இது மேலே தையல் போடுங்க. ஸோ மேலேருந்து கீழே ஒரே தையல் போடுங்க. அகெயின் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா இந்த பேட்டர்னோட லேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வச்சுருக்க லேஸ்க்கு ஈக்குவலாக உள்ளே அடங்கி வரணும். கொஞ்சம் வெளியே கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்க்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளூ கலர் லேஸ் மாதிரி தான் இருக்கணும். அதை தூக்கி பார்த்தா தான் நம்ம வச்சுருக்க ஆரஞ்சு கலர் தெரிகிற அளவுக்கு ரொம்ப ஈவனாக வச்சு இதுக்கு மேலே நம்ம தைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி தேங்க. ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு நான் ஏற்கனவே வந்து 1 side ப்ளவுஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 side ப்ளவுஸ் நெக்லைன் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1 side நெக்லைனில் இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், பேக் வந்து கம்ப்ளீட் ஆரஞ்சாக இருக்கும். அகெயின் இது நெக்லைனில் எந்த மாதிரி பேட்டர்னில் வருதோ அந்த மாதிரி நெக்லைன் இதுக்கு கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்க ஃப்ராக்கெல்லாம் தைக்கிறதா இருந்தால் யூ நெக்லைன் கொடுத்து இது யூக்கு அழகாக கரெக்டாக ஒரு ஃபேன்சி ஃப்ராக் தைச்சா கோல்டு கலர் கொடுக்கலாம். அண்ட் என்ன கலர் நீங்கள் கம்பைன் பண்ண போகிறீங்களோ அந்த கலரை கரெக்டாக இதில் கம்பைன் பண்ணி இதுக்கு மேலே வச்சு தைக்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி திரும்பினாலும் இது திரும்பும். ஆனால் சாதா சாட்டன் ரிப்பனை நீங்கள் நெக்லைனில் வச்சு திருப்பவே முடியாது. பட் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தைக்கும்போது அது எந்த டைரெக்ஷனில் நீங்கள் திருப்பினாலும் அந்த சாட்டன் ரிப்பன் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டர்ன் ஆகும். ஸோ இது 1 side நெக்லைன்னால் 1 side ஹாஃப் மட்டும் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வில் என்ன அழகாக வந்து டேர்ன் ஆகுதுன்னு
ஆனால் நீங்கள் பிளெயின் சாட்டன் ரிப்பனை வச்சிங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஆகாது. இது ஹாஃப் சைட் நெக்லைனால் ஒரு பாதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து ஒரு சிங்கிள் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ எண்டில் வரும்போது பேக் ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அகெயின் இன்னொரு சைடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிடுங்க. ஸோ என் நியூ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைனா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து அந்த லிங்க் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது சென்டராக கரெக்டாக நடுவில் தைச்சு முடிக்கும்போது இந்த பிளவுஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டியாக இருக்கும், யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இது வந்து ரெடிமேட் லேஸுன்னு நினைக்கிற அளவுக்கு ஃபினிஷ் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நான் பேர்ல் வச்சுருக்கேன். அகெயின் உங்களுக்கு கோல்டு பீட்ஸ் வேணால் கோல்டு பீட்ஸ் வச்சுக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த எம்பிளிஷ்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மேலே ஒரே ஒரு பீட் நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் சென்டரில் நீடில் விட்டு ஒரு போ மாதிரி ஆகிடும். இது இங்கே கொஞ்சம் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி அந்த சைடு கொஞ்சம் ஃபேப்ரிக்கும் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இழுத்து ஒரு நாட் பண்ணிவிடுங்க. நாட் பண்ண பிறகு அதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன சைஸ் பீடோ இல்லை கோல்டு கலர் பேர்ல் முத்து என்ன என்ன வேணுமோ நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த பீடு வந்து சென்டரில் வர மாதிரி இதை நல்லா டைட்டாக தைச்சு லாக் பண்ணிவிடுங்க. அகெயின் எந்த பீடு வச்சாலும் இட்ஸ் ஹேண்ட் வாஷ், மிஷின் வாஷ் கிடையாது. ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் பண்ணணும் பீட்ஸ் எல்லாம் இருந்தால், ஏன்னா மிஷின் வாஷ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று அது இது இடித்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதே பேட்டர்னில் சென்டரில் நம்ம குத்தி ரெண்டு சைடு இருக்க சாட்டன் ரிப்பனை இந்த மாதிரி எடுங்க. எடுத்து இதை கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சிடலாம். ஸோ ஒரு சாட்டன் ரிப்பன் ரோல் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 ருபீஸ் தான் வரும். அது எல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி எல்லா த்ரெட் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோ இதே மாதிரி போட்டு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பீட் தைக்கும்போது கொஞ்சம் ஃபர்மாக டைட்டாக தைச்சிருங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது எங்கேயும் மூவ் ஆகாமல் பர்ஃபெக்டாக அதே இடத்துல உங்களுக்கு நிற்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சாதா சாட்டன் ரிப்பனை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.